விவசாயத்தை நவீனமயமாக்க வேண்டியது காலத்தின் தேவை என பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் 75வது முறையாக பேசிய பிரதமர் மக்கள் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை நினைவு கூர்ந்தார். மக்கள் ஊரடங்கு உலக நாடுகளுக்கு ஒரு உத்வேகமாக அமைந்ததாகவும் ஒழுக்கத்தின் சிறந்த அடையாளமாக ஊரடங்கு இருந்தது என்றும் கூறிய பிரதமர் அனைவருக்கும் தடுப்பூசி என்பதை நோக்கமாக கொண்டு அரசு செயல்படுவதாக தெரிவித்தார். விவசாயத்தை நவீனமயமாக்க வேண்டியது காலத்தின் தேவை என்று பேசிய அவர் பாரம்பரிய விவசாயத்தை மேற்கொள்ளும் விவசாயிகள் புதிய மாற்று வழியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்க இது உதவும் எனவும் கூறினார். கிரிக்கெட்டில் அசத்தும் மித்தாலி ராஜ் மற்றும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகள் ஆகியோரையும் மோடி பாராட்டினார். மேலும் கோயம்புத்தூரைச் சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் மாரிமுத்து யோகநாதன் பயணிகளுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்குவதையும் மோடி பாராட்டி பேசினார்.